ஒன்னு தெரிஞ்சுங்க, நீங்க ஜெயிச்சாலும் ஜெயிச்சதான், உங்க தோழி ஜெயிச்சாலும் ஜெயிச்சதான், நீ ஜெயிச்சாலும் ஜெயிச்சதான், உன் நண்பன் ஜெயிச்சாலும் ஜெயிச்சதான். அடுத்தவன் தோத்து ஜெயிக்கிறதுக்கு பேர் ஜெயிப்பில்ல, அடுத்தவன் தோத்து ஜெயிக்கிறதுக்கு பேர் ஜெயிப்பில்ல, எல்லாரும் ஜெயிக்க வச்சுட்டு ஜெயிக்கிறதுக்கு பேர் தான் ஜெயிப்பு. எல்லாருமா சேர்ந்து ஜெயிக்கப்பட்ட, ஏன்னா நம்ம பத்தின அபிப்பிராயம் எப்போதுமே எப்படி இருக்கு அப்படின்னா, இண்டிவிஜுவலி வி ஆர் குட், கலெக்டிவ்லி வி ஆர் வெரி வீக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியன்ஸ் ஆல்வேஸ் இந்தியாவை பத்தின ஒரு பொது அபிப்பிராயம் என்பது அதுதான், வி ஆர் ஸ்ட்ராங் இண்டிவிஜுவலி, கலெக்டிவ்லி வி ஆர் வீக். சக்தேன்னு ஒரு படம் வந்தது பாத்தீங்களா, அதுல ஒவ்வொருத்தரும் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சு விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த படத்துல இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் ஃபைனல்ஸ் நடக்கும் ஹாக்கி, விமன் ஹாக்கியில. சண்டிகரை சேர்ந்த ஒரு பொண்ணும் இன்னொரு ஸ்டேட்டை சேர்ந்த ஒரு பொண்ணும் தானே கோல் அடிக்கணும்னு ரொம்ப பிரயத்தனப்படுவாங்க, தங்களுக்கு பேர் கிடைக்கணும் நினைப்பாங்க. அதனால அந்த கோமல்ங்கிற பொண்ணு இந்த சண்டிகர் பொண்ணுக்கு பாஸ் கொடுக்கவே மாட்டான், கோமல் பிரீத்திக்கு பாஸ் கொடுக்க மாட்டான், பிரீத்தி கோமலுக்கு பாஸ் கொடுக்க மாட்டான். இது அந்த ஆஸ்திரேலியன் கோச் கவனிச்சுக்கிட்டே இருப்பார், அவர் அதை வச்சு பிளான் பண்ணுவார். இந்த கோமலும் பிரீத்தியும் தான் ஃபார்வர்டு விளையாடுறாங்க, ஃபார்வர்டு விளையாடுற இந்த ரெண்டு பேரும் கரெக்டா பந்து ஷேர் பண்ணிக்கலாம், இவங்களால கோல் அடிக்க முடியாது, ஃபார்வர்டுகளுக்குள்ள ஒற்றுமை இல்லை, அதனால வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜி டிசைன் பண்ணுவார். ஒரு கட்டத்தில் மேட்ச் முடிய போகுது, இந்தியா ஒரு கோல் போட்டா ஜெயிச்சிடும், ரெண்டு பேரும் டைல இருப்பாங்க. அப்ப கோமல் வந்து அந்த பந்தை தட்டிக்கிட்டே ஓடி வருவார், இந்த பக்கம் சண்டிகர் பொண்ணு பிரீத்தி ஓடி வந்துட்டே இருப்பா, இந்த பக்கம் கோமல் கத்துவா அந்த பிரீத்தி தயவு செஞ்சு பால் பாஸ் பண்ண, அவளுக்கு ஃப்ரீயா இருக்கும், அவள் கோல் போட்ட முடியும். அப்ப அந்த ஆஸ்திரேலியா கோச் கவனிச்சு அவள் பால் பாஸ் பண்ண மாட்டான், ஏன்னா அவளுக்கு அவள் கோல் பண்ணும். நம்ம எப்படி ஒவ்வொருத்தரும் தனித்தனியா கோல் பண்ணுமோ, நான் படிக்கல அந்த சப்ஜெக்ட், நீ படிக்காத மாம்ல, அது மாதிரி பிரீத்தி பிரீத்திக்கு அவள் பாஸ் பண்ணவே மாட்டா கோல். அப்ப இந்த கோச் சொல்லுவாரு, ஆஸ்திரேலியன் கோல் கீப்பர்ட்ட வெளியில வந்து பந்த தடு, ஏன்னா இவனே தான் ஓடி வரப்போறா, முன்னால வந்து பந்த தடும்பா அப்படின்னு அந்த ஆஸ்திரேலியன் கோச் கத்துவார். உடனே இந்த கோல் கீப்பர் பொண்ணு என்ன பண்ணுவான், அந்த கோல் போஸ்ட் விட்டு கொஞ்சம் முன்னால வந்து பந்த கோமல்ட் இருந்து எடுக்கிறதுக்காக தடுக்கிறதுக்காக வர ட்ரை பண்ணுவான். அந்த செகண்ட், த மொமெண்ட் ஆஃப் த ஃபிலிம் யூ கேன் சி, அந்த ஒரு செகண்ட்ல அந்த கோல் கீப்பர் வெளியில வந்தோடனே கோல் போஸ்ட் அங்க ஃப்ரீ ஆயிரும், இப்ப ஃப்ரீயா அடிக்கலாம். கோமல் அந்த பந்த அப்படியே பிரீத்திக்கு தள்ளி விட்டு, பிரீத்தி இந்த முட்டாளுக்கு நாம யாருன்னு காட்டும்பா, பந்து கோலுக்கு போகும், இந்தியா ஜெயிக்கும். உலகத்தின் நிறைய முட்டாள்களுக்கு நாம் யார் என்று காட்ட வேண்டியிருக்கிறது, உலகத்தின் மிகப்பெரிய முட்டாள்களுக்கு நாம் யார் என்று காட்ட வேண்டியிருக்கிறது. இந்த உலகத்தின் முட்டாள்களுக்கு இந்தியா எவ்வளவு பெரிய தேசம் என்பதை காட்டுவதற்கும், உங்கள் தாய் தந்தைக்கு நன்றி கடன் செலுத்துவதற்கும், 60 ஆண்டுகளுக்கு மேலாக மிகச்சிறந்த பாதையை உங்களுக்கு உருவாக்கி கொடுத்த மனிதர்களுக்கு நன்றி செலுத்துவதற்கும் கல்வியை ஒரு ஆயுதமாக பாருங்கள். சந்தன காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம்.